காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் அவரோட நடைபயணத்துல திடீர்னு ஒரு சிறுவனோட காலை தொட்டு பார்த்தது அவரு பின்னாடி நடந்து வந்த அவரோட கட்சியினர் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. ராகுல் காந்தி திடீர்னு ஒரு சிறுவனோட காலை எதுக்கு தொட்டாரு? தொட்டுட்டு அந்த சிறுவன் மனதை நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. ஒரு மனிதர் இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு ராகுல் காந்தியோட புனிதமான எண்ணத்தை இந்த நிகழ்வு காட்டுற விதமா இருக்கு. ராகுல் காந்தி எதுக்கு அந்த சிறுவனோட காலை தொட்டாரு, அப்படி அந்த சிறுவன் என்னதான் சொன்னாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலைமகள் ஹராயில் தமிழகம் முழுவதும் குரியரில் அனுப்பப்படும். காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தனது ஒற்றுமை நடைபயணத்துல கன்னியாகுமரியில இருந்து இப்போ கேரளா வர போயிருக்காரு. இந்த பயணம் 3500 கிலோமீட்டர் நடைபயணமா இருக்க போகுது அப்படின்னு, முழுக்க முழுக்க இது நடைபயணமா மட்டுமே இருக்கும் அப்படின்னு, இந்த பயணத்துல ஒரு நாட்கள் கூட நட்சத்திர விடுதியில தங்காம கண்டெய்னர் கேரவன்ல மிக எளிமையான முறையில ராகுல் காந்தி தங்கிக்கிட்டு வராரு. இந்த நடைபயணத்துல மிகவும் எளிமையான முறையில மக்களோட மக்களா அவங்களுடைய குறைகளை கேட்டும் அவங்களுக்கு கை கொடுத்தும் அவங்க தோல்மையில கை போட்டும் எளிமையான முறையில நடந்துகிட்டு வராரு. ராகுல் காந்தியோட இந்த நடைபயணம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இவர திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியோட 6வது நாள் நடைபயணம். கேரளாவில இன்னைக்கு நடந்த நடைபயணத்துல வழக்கம் போல ராகுல் காந்தி பொதுமக்கள்கிட்ட பேசியும் சகஜமா அவங்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டும் தன்னுடைய நடைபயணத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தாரு. இந்த நடைபயணத்துல ராகுல் காந்தி கூடவே 2-3 சிறுவர்கள் சேட்டா சேட்டா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு வந்திருக்காங்க. ராகுல் காந்தி அந்த சிறுவர்களை தோளோட தோளை அழைச்சு அந்த பசங்கள்கிட்ட மிக எளிமையா பேசிக்கிட்டும் போயிட்டு இருந்தாரு. இப்படி பேசும் போது அந்த பசங்க எல்லாம் டி ஷர்ட்டும் ஷூவும் ட்ரவுசரும் எங்கேயும் விளையாடிட்டு அப்படியே ராகுல் காந்தி நடைபயணத்துல ஓடி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே ராகுல் காந்தி அவர்கள், நீங்க எல்லாம் விளையாட்டு வீரரா, என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க அந்த பசங்களும், நாங்கெல்லாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஃபுட்பால் விளையாடிட்டு நீங்க இந்த பக்கம் வரீங்க அப்படின்னு சொன்னாங்க, உங்களை பார்க்கதான் ரொம்ப தூரம் ஓடி வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ராகுல் காந்தி அந்த சிறுவர்கள் முதுகுல தடவி கொடுத்து, வெரி குட், நல்லா விளையாடணும், விளையாட்டும் உடற்பயிற்சி மட்டும்தான் நம்மளை எப்பவுமே ஆரோக்கியமா வைக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி அதை சொல்லிக்கிட்டே அந்த சிறுவனோட காலை பார்க்க அந்த சிறுவன் போட்டிருந்த ஷூவோட லேஸ் கலண்ட மாதிரி இருந்துச்சு. உடனே ராகுல் காந்தி அவர்கள் திடீர்னு நின்னுட்டு அந்த சிறுவனோட ஷூவை தொட்டு பார்த்து, ஷூ லேஸ் கரெக்டா கட்டிருக்கா அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்கிட்ட, நீங்க எல்லாம் எப்படி ஃபுட்பால் ஆடுவீங்க, யார் யார் எந்த பொசிஷன்ல நிப்பா, யார் யார் அதிகம் கோல் போடுவா அப்படின்னு அந்த பசங்கள்கிட்ட சகஜமா பேசியும், அடுத்த முறை நான் வந்தா கண்டிப்பா உங்களோட ஃபுட்பால் ஆடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ராகுல் காந்தி நின்னு ஒரு சிறுவனோட காலில் ஷூ சரியா இருக்கா, அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ராகுல் காந்தி அந்த சிறுவனோட காலை தொட்டு பார்த்த இந்த விஷயம் அவர் கூட நடந்து வந்த பொதுமக்களையும் அவங்க கட்சியில உள்ளவங்களையும் ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ராகுல் காந்தி அவர்கள் செஞ்ச இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்ற காரணத்தையும் சொல்லுங்க. மேலும் இதே போன்ற உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.